தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மஞ்சுளா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்பவுமே எலெக்ஷன்ல பெண் வேட்பாளர்களோட பங்கு அதிகமாக தான் இருக்கும். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ராதிகா முதற்கொண்டு கட்சி தலைவர்களோட மனைவிகளையும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்குலாம் இறக்கியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்பவுமே பெண்கள் வந்து தொடாத ஒரு துறை வந்து விளங்கவே விளங்காது. ஒரு வீடு கட்டுறதுலேருந்து, ஒரு விவசாயத்தை கண்டுபிடிச்சதுலேருந்து, ஒரு கலைகளை கொண்டு வர்றதுலேருந்து, எல்லாத்துலேயும் பெண்களினுடைய பங்களிப்பு தான். ஒரு சினிமா கூட வெற்றி அடையணும்னா பெண்கள் பார்த்து ரசித்தாங்கன்னா தான் அந்த இது வந்து வெற்றி அடையும். அதை இப்போ இந்த சமூகம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படி வரும்பொழுது தான் அப்போது அந்த கட்சி தலைவர்களினுடைய மனைவிகள் வந்து ஒன்று வேட்பாளராக வராங்க, அப்படி இல்லாட்டி பிரச்சாரம் செய்வதற்காக வர்றாங்க. இது வந்து நான் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழலாக பார்க்குறேன். ஆனால் மறுபடியும் இதில் என்ன ஒரு கேடு அப்படின்னு சொன்னால், மறுபடியும் இந்த மதச்சார்பு உடைய அல்லது மத வெறியை தூண்டக்கூடிய, சமத்துவத்துக்கு எதிரான, சனாதனத்தை சொல்லக்கூடிய இந்த கட்சிக்கான ஆட்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய பெண்களுக்கெல்லாம் வந்து சொத்துரிமை வேணும் அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கான தீர்மானங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தில் இருக்கார். அப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த உயர் சாதி ஆதிக்க சாதின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வீட்டு பெண்களையே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது எங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். எப்படி இருக்கு பாருங்க, அவங்களுக்கான உரிமையை இப்போ நம்ம ஒன்றிய அரசு சொல்லும் பாருங்க, உங்களுக்கான மானியத்தை நீங்க விட்டு கொடுத்துடுங்க, இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அர்ப்பணிக்க வேண்டியதானே, உங்க சம்பளத்துல இருந்து ஒரு பாதி பகுதியை வந்து நாட்டுக்காக அர்ப்பணிக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏழை பெண்கள் கிட்ட உங்களுடைய சிலிண்டருக்கான மானியத்தை நீங்க அர்ப்பணிக்க கூடாதா அப்படின்னு கேட்டு எவ்வளோ பிச்சைக்காரத்தனம் பாருங்க. அந்த மாதிரி இந்த மேல்தட்டு உயர் சாதி ஆண்கள்லாம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம், உங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சொத்து, உங்களுக்கு சொத்தே நாங்கள் தானே, ஆண்களை விடவும் உங்களுக்கு சொத்து அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க மண்டையை கழுவி கொண்டு வந்து கடைசியில் இந்த சொத்து வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக அதே பெண்களை நிற்க வைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு காலச்சூழலை தான் நான் இன்னைக்கு வந்து பார்க்குறேன். இப்போது எந்த வந்துட்டு இடஒதுக்கீடை பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு கட்சி வந்து பேசிச்சோ, அந்த கட்சியிலேருந்து ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் அரசியலில் வந்ததில் புதுசு, சௌமியா அவர்களை தான் சொல்கிறேன். அப்போ புதுசு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆனால் அந்த கட்சியில் வந்துட்டு இந்த மாதிரி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடஒதுக்கீடு இப்போ சேர்ந்து இருக்கக்கூடிய பாஜக கட்சியில் முதல்ல கொடுப்பாங்களா? அப்போ கொள்கையே வந்து கெட்டு போச்சு. அப்போ கொள்கையே கெட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க அதில் வந்து ஒரு கூட்டணியை வச்சுட்டு இவங்க வரணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்குது? இந்த இதுக்கு பெண்களுக்கு வந்துட்டு சொத்துரிமை வேணும்னு கேட்டப்போ சொத்துரிமை வேணான்னு பெண்களே பேசுனாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன கட்சியில் இடஒதுக்கீடு தரமாட்டோம் அது வந்து சொல்கிறாங்க பாருங்களேன். நான்லாம் கோட்டால் வரல, கோட்டால் வரலன்னா நீ எப்படி படிச்சிருப்ப? ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? நான்லாம் கோட்டால வரல. கோட்டா அப்படின்றது கேவலமா? அது உரிமை. இப்போ ஒரு பெண்களுக்கான ஒரு பேருந்துன்னு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன இலவசமா, இல்ல அது வந்துட்டு கோட்டாவா, இல்ல அது சலுகை அப்படின்னு கேட்டா அது உரிமை. நீங்க வேணா இடிச்சுக்கிட்டு வாங்க, நாங்க சுதந்திரமா இப்படி தனியா வருவோம் அப்படின்றது எவ்வளவு பெரிய பெருமை. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம கோட்டா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா, நான் கோட்டால வரலன்னு. அந்த மாதிரி இங்க இந்த எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும், பிற்படுத்தப்பட்டோருக்கு, தாழ்த்தப்பட்டோருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த கட்சி அந்த மாதிரி கோட்டாவை எல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம், எடுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிற ஒரு கட்சியோட சேர்ந்துட்டாங்க. அந்த கட்சியில் வந்து வேட்பாளராக பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை எப்படி நம்ம முன்னேற்றமாக பார்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, ராதிகா சரத்குமார் அவர்கள், ராதிகா அம்மையார்லாம் எத்தனை பெரிய திராவிட பாரம்பரியத்துக்கு வந்து சொந்தக்காரங்க அப்படின்றத அவங்க மனசாட்சியை தொட்டு கொஞ்ச நேரமாவது பார்க்கணும். இன்னைக்கு அவங்க இத்தனை பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு திராவிடம் தான் மிகப்பெரிய காரணம். அதையும் யோசிக்காம, அவங்க குடும்பத்தை பற்றியும் யோசிக்காம இந்த கட்சிக்குன்னு வந்து விழுந்துட்டாங்க. சரி, விழுந்தீங்களே, பிரச்சாரத்துக்குன்னு கிளம்பி போனீங்க இல்லையா, பிரச்சாரத்துக்கு போனப்போ எத்தனை பேர் இருந்தாங்க?
யாருமே இல்லாத டீ கடையில் யாருக்கடா டீ ஆத்துற அப்படின்ற மாதிரி போயிட்டு அவ்வளோ வேகாத வெயிலில் நின்று கடைசியில் திரும்பி வந்தது தான் இவங்களுடைய நிலைப்பாடு. எதுக்கு இப்படி அசிங்கப்படுறீங்க, அசிங்கப்பட்டானா சேகர் அப்படின்ற மாதிரி ஏன் இந்த மாதிரி அசிங்கப்படுறீங்க? இப்போ இதில் வந்துட்டு நம்ம பெண்களை மேன்மையாக வந்து பேச முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுலேயும் சரியான இடங்களில் இருக்கக்கூடிய பெண் தான் சிறப்பிக்கப்படுவாங்கிற அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்க, நம்ம அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க பாருங்க, காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ்ல எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பெண்களை எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு லபோ திபோன வாயில வயிற்றுல அடிச்சுட்டு போய் சேர்ந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகுதியில் நீங்கள் வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? எவ்வளோ அவமானம் இல்லை. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நீங்கள் விளவங்கால இருந்துட்டு கடைசியில் மக்களை மதிக்காம அந்த இதை வந்துட்டு நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் என்ன இது இருந்திருக்கும் இல்லையா? நம்ம இல்லை பதவி ஆசை எவ்வளோ வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க. மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டுங்க, பீஷ்மர் வந்துட்டு தன்னுடைய தந்தைக்காக நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணுவார். கடைசியில் அவர் வந்துடைய சாவு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு முறையில் நடக்கும். ஏன்னா அவர் உடம்பு முழுக்க அம்புகளால் துளைக்கப்பட்டிருக்கும், அவருடைய உடல் வந்து கீழே படக்கூடாதான், ஏன்னா பெரிய சத்தியவான். அதனால் அந்த அம்பு படுக்கையின் மேலே இவர் படுத்துக்கிட்டு இருப்பார். அம்பு மேலே படுக்கிறது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம சும்மா ஒரு கட்டாந்தரையில் படுக்கிறதே அவ்வளோ கஷ்டம், அந்த அம்பு படுக்கை மேலே இவர் படுத்துட்டுருக்கார். ஏன்டா இவருக்கு இவ்வளோ ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டால், அவங்க அப்பா வந்துட்டு அரசன், இவர் வந்து இளவரசன், அவங்க அப்பா இன்னொரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். பையனுக்கு வந்துட்டு தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் அப்பாவுக்கு ஒரு காதல் வருது. அப்போ அந்த வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்னுடைய மகளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு மகன் இருக்கான், அவன்தான் இளவரசன், அவன்தான் பட்டத்துக்கு வருவான், அப்போ ஏன் பொண்ணுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அரசாட்சி கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா, அதாவது மாமனாராக வேண்டியவர் வந்து வேண்டான்னு மறுக்கிறார். அப்போது அவங்க அப்பா வந்து வருத்தத்தோடு இருக்கும்பொழுது இந்த பையன் இருக்கான் பாருங்க பீஷ்மர், அவர் வந்துட்டு என்ன வருத்தத்தோடு இருக்கிறாரு அப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவுக்காக ஒரு சபதம் பண்ணுறார், நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னுடைய பிள்ளைகள் வந்து அரசாட்சிக்குன்னு சண்டைக்கு வருவாங்க, பண்ணிக்க மாட்டேன், இன்னொரு சபதம், நானும் அரசாட்சிக்கு வரமாட்டேன். இவ்வளோ பெரிய தியாகம் இல்லை, எவ்வளோ உத்தமமான வேலை அப்படின்னு நம்ம பாராட்டுறோம். ஆனால் அந்த நூல் சொல்லுகின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து அந்த நாட்டினுடைய இளவரசன், நீ இளவரசன் அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மக்களுக்கு தெரியாமல் நீ இந்த மாதிரி வந்து ஒரு இது சத்தியம் பண்ணியிருக்கிய, சபதம் ஏற்றிருக்கிய, அப்போ நீ மக்களை ஏமாத்திட்ட இல்லையா, அதுக்கு தாண்டா உனக்கு இந்த தண்டனைன்னாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் கதைகளில் தான் நடக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா நேரடியாக நம்ம பார்க்குறோம். ஒரு அம்மா பாவம் காங்கிரஸ்லேருந்து புறப்பட்டு கிளம்பி வந்து விஜயதாரணி அவர்கள் கடைசியில் இன்னைக்கு பாஜகவில் எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு எம்எல்ஏவா நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஆட்சி பீடத்தில் அலங்கரிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த மக்களை வந்து நீங்கள் கைவிட்டுட்டு வந்தீங்க, கடைசியில் உங்களுக்கு அந்த கட்சி சரியான பாடத்தை கொடுத்துச்சா இல்லையா, அதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பெண்மணியை நம்ம பெண்மணியில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்னு சொல்ல முடியுமா? சொன்னால் நமக்கு தான் அவமானம். அப்போது பெண்கள் எந்த இடத்துல இருக்கணும்? இப்போ நம்ம டிடிவி தினகரன் அவர்களினுடைய மனைவி வந்து பிரச்சாரத்துக்காக வந்திருக்காங்க, இப்போ அவங்களையெல்லாம் கொண்டாட முடியுதா? விஜயகாந்த் அவர்களினுடைய பிரேமலதா அம்மையார் அவங்களையெல்லாம் கொண்டாட முடியுதா அப்படின்னு கேட்டால், கொள்கைகள் சரியாக இருந்து கோட்பாடுகள் சரியாக இருந்தால்தான் அந்த பெண்மை என்பது முக்கியத்துவம் பெறும், அந்த பெண்மையை வந்து நம்மளால் கொண்டாட முடியும். இப்போ நம்ம கனிமொழி அவர்களை எடுத்துகிட்டு பாருங்க, கனிமொழி அவர்கள் எவ்வளவு சிறப்பாக வந்துட்டு தான் சார்ந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த கொள்கை சார்ந்து அந்த கட்சி சார்ந்து இந்த ஜனநாயகம் சார்ந்து எவ்வளவு சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்களுக்கு வந்து கை கொடுக்குற மாதிரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் எவ்வளோ அழகாக வந்து செயல்பட்டுருக்குறாங்க. இந்த இடத்துல தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய ஆளுநர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போய் இறங்கியிருக்கிறாங்க. காலம்தான் பதில் சொல்லும், காலம் நிச்சயமாக இவங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை எழுதி கொண்டிருக்கின்றது, அது நிச்சயமாக இவங்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய தண்டனையாக மிகப்பெரிய அவமானமாக அது மாறும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால் பெண்கள் வந்து அரசியலுக்கு வராங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, வரணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனால் ஆண்கள் சொல்லி கொடுத்து அவர்கள் வரக்கூடாது, அவர்கள் சொந்த சிந்தனையோடு வர வேண்டும். அதே போல் கொள்கை இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தன் காலை சில பேர் சொல்லுவாங்க இல்லையா,
நம்மெல்லாம் வந்து கைகளை நம்பி இருக்கிறோம், சில பேர் கால்களை நம்பி இருக்கிறாங்க. யார்டா அப்படின்னு பார்த்தா காலை பிடிச்சிட்டு வாழ்வாங்க இல்லையா. அதுலேயும் நம்ம இபிஎஸ் அவர்கள்லாம் கூட சொல்லிட்டார், காலில் விழுந்ததற்கு என்ன காரணம் அப்படின்றதையெல்லாம் இப்போ இன்னைக்கு தான் வந்துட்டு அதெல்லாமே வெளியில் வருது. அந்த மாதிரி சில பேர் கால்களை நம்பி வாழ்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சுயமரியாதையோட ஒரு சமத்துவத்தை, நம்முடைய சகோதர பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கொள்கையோட நீங்கள் வாங்க, உங்களை கொண்டாடுறதுக்கு இந்த நாடு நிச்சயமாக தயாராக இருக்குது. இன்றைக்கி தமிழ் மீடியா நேயர்களுக்காக ஆழமான அரசியல் பற்றியும் மற்றும் பெண் வேட்பாளர்களை பற்றி உங்களோட கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்துரைச்சிருக்கீங்க. உங்களோட இந்த நேரத்துக்கும் கருத்துக்கும் தமிழ் மீடியா நேயர்களின் சார்பாக நன்றிகள் மேம்.